Hello friends, welcome back to my Around the World YouTube channel. நான் இந்த வீடியோவில் நமது உடல்நல குறைபாட்டினால் வரக்கூடிய வாந்தி, பித்தமயக்கம், தொடர் விக்கல் மற்றும் தொடர் ஏப்பம் போன்ற நோய்களை குணமாக்கும் வழிமுறைகளை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோடு உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. முதலில் வாந்தி எடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். கெட்டு போன உணவு, அதிகமான எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடுதல், கெட்டு போன பழங்கள் மற்றும் அஜீரணம் போன்றவை வாந்தி எடுப்பதற்கு காரணங்களாக இருக்கலாம். வாந்தி எடுக்கும் பட்சத்தில் திப்பிலி, சீரகம் மற்றும் அருநெல்லி, நெற்பொறி போன்றவற்றில் தலா 5 கிராம் எடுத்து சிறிதளவு சர்க்கரையும் எடுத்து சேர்த்து 150 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிட வேண்டும். மேலும் வாந்தி எடுப்பதை தடுக்க பின்வரும் முறையையும் பின்பற்றலாம். அதாவது 30 மில்லி நாரத்தை பழச்சாறு எடுத்து அதனுடன் 5 கிராம் சர்க்கரை மற்றும் 5 கிராம் தேன் போன்றவற்றை கலந்து சாப்பிட்டால் வாந்தி எடுப்பது நின்றுவிடும். சிலருக்கு விக்கல் அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கும், சிலருக்கு விடாமல் விக்கல் எடுத்துக்கொண்டே இருக்கும். அச்சமயங்களில் 5 கிராம் கடுகு எடுத்து அதனை பொடியாக்கி 100 மில்லி சுடுநீரில் நன்றாக ஊற வைத்து அதன் தெளிந்த நீரை குடித்தால் விக்கல் நின்றுவிடும். மேலும் தொடர் விக்கல் ஏற்பட்டால் 2 கிராம் கருஞ்சீரகத்தை எடுத்து அதனை பொடியாக உண்டாக்கி அதனை 1/2 ஸ்பூன் அளவிற்கு தேவையான மோரில் கலந்து குடித்து வந்தால் தொடர் விக்கல் நின்றுவிடும். பித்தமயக்கம் உண்டானால் 50 கிராம் கற்கண்டு, 50 மில்லி பால், 100 மில்லி இஞ்சி சாறு போன்றவற்றை ஒன்றாக சேர்த்து பாகுபோல் காய்ச்சி தினமும் இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் 2 அல்லது 3 கிராம் சாப்பிட்டு வந்தால் பித்த மயக்கம் சரியாகிவிடும். சிலருக்கு அடிக்கடி ஏப்பம் உண்டாகி கொண்டே இருக்கும், அப்படிப்பட்ட நேரங்களில் 100 மில்லி தண்ணீரில் 2 கிராம் கொத்துமல்லி மற்றும் 2 கிராம் சோம்பு ஆகியவற்றின் பொடியை சேர்த்து கஷாயம் வைத்து சாப்பிட்டால் ஏப்பம் நின்றுவிடும். இந்த மாதிரியான உடல் நலம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோடு உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.